हाई स्टूडेंट इन वीडियो नम्बर पाकप कॉन्स्टेंट स्क्वायर रूट ऑफ अ कॉम्प्लेक्स नंबर और कॉम्प्लेक्स नंबर के स्क्वायर रूट एपी कैपिटे लोअर क्लासेस नमुक रूट फोर अब नमुक स्क्वायर रूट टू रूट नयन थ्री मारे कॉम्प्लेक्स नंबर के स्क्वायर रूट वैल्यू एपी कैपिटे अभी और फॉर्मूला डिराइव पड़ी वचर रूट ऑफ ए प्लस आईबी और कॉम्प्लेक्स नंबरों स्क्वायर रूटना प्लस आर माइनस रूट ऑफ मॉडुलस ऑफ इज़ेड प्लस ए बाय टू प्लस IB by modulus of B root of modulus of Z minus A by 2 இதா formula நம்ம square root of a complex number கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட் மெத்தட் இதுலயும் B by modulus of B பாசிட்டிவா இருந்ததுனா A and B சேம் சைன் B by modulus of B நெகட்டிவா தட் இஸ் minus 1 ஆ இருந்துச்சுனா A and B are different side A minus IB அப்படினு எடுத்துக்கணும் இப்போ modulus of Z அப்படினா என்ன அர்த்தம் modulus of Z is equal to root of A square plus B square ஆல்ரெடி நமக்கு இந்த ரிசல்ட் தெரியும் இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஸ்கொயர் ரூட் ஆஃப் a காம்ப்ளெக்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கலாம் எக்ஸசைஸ் 2.5 ல क्वेश्चन நம்பர் 10 ல ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் a காம்ப்ளெக்ஸ் நம்பர் 4 + 3 ஹியர் a = 4 b = 3i அப்ப காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரூட் ஆஃப் 4 + 3i குறியே ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் z இதுது நம்ம z எடுக்கறோம் ஸ்கொயர் ரூட் இதோட மாடுலஸ் ஆஃப் z என்னது ரூட் ஆஃப் 4² + 9² தட் இஸ் 3² 4² + 3² ஓட வேல்யூ வந்து நமக்கு 25 னு கிடைக்கும் அப்ப அதோட ஸ்கொயர் ரூட் எடுத்தா 5 சோ மாடுலஸ் ஆஃப் z ஓட வேல்யூ வந்து நமக்கு 5 னு கிடைச்சிருக்கு அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் a + ib க்கு ஃபார்முலா என்னது प्लस आर माइनस रूट ऑफ मॉडुलस ऑफ इज़ेड प्लस ए बाय टू प्लस आई बी बाय मॉडुलस ऑफ बी इंटू रूट ऑफ मॉडुलस ऑफ इज़ेड माइनस ए बाय टू इदा फॉर्मूला இப்போ எல்லா வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் ப்ளஸ் ஆர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் நமக்கு என்னன்னு தெரியும் 5 प्लस ए इज ईक्वल टू 4 सो प्लस 4 डिवाइडेड बाय 2 प्लस आई b ஓட வேல்யூ 3 3 பை மாடுலஸ் ஆஃப் 3 மாடுலஸ் ஆஃப் b தட் இஸ் சேம் கேன்சல் ஆயிரு 1 ஆயிரு अगेन ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் z இஸ் 5 மைனஸ் 4 டிவைடட் பை 2 அப்படி எல்லா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன் இப்போ இது சிம்பிளிஃபை பண்ண நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 + 4 வந்து 9 பை 2 ரூட் 9 பை 2 प्लस आई इधर रेंड कैंसल आई 1 आयरो 5 माइनस 4 1 रूट 1 बाय 2 इधर ये नमे इन्हें सिंपलीफाई रूट 9 है नमक स्क्वायर रूट 10 तेरी यू 3 सो प्लस आर माइनस 3 बाय रूट 2 प्लस आई 1 बाय रूट 2 1 नोट स्क्वायर रूट 1 था दिस इज द स्क्वायर रूट ऑफ द गिवन सम दैट इज रूट ऑफ 4 + 3i 4 + 3 ஓட ஸ்கொயர் ரூட் எடுத்தா ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 பை ரூட் 2 ப்ளஸ் ஐ 1 பை ரூட் 2 10th சம்ல செகண்ட் சப் டிவிஷன் ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் -6 + 8i ஹியர் a இஸ் ஈக்குவல் டு -6 b இஸ் ஈக்குவல் டு 8i ஃபர்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் z கண்டுபிடிக்கலாம் மாடுலஸ் ஆஃப் z இஸ் ரூட் ஆஃப் 6² + 8² தட் இஸ் ரூட் 100 வரும் நம்மளோட வேல்யூ வந்து 10 மாடுலஸ் ஆஃப் z ஓட வேல்யூ 10 நெக்ஸ்ட் b பை மாடுலஸ் ஆஃப் b என்னன்னு கண்டுபிடிப்போம் b வந்து என்னது 8 பை மாடுலஸ் ஆஃப் என்ன அர்த்தம் மைனஸ்னா ப்ளஸ் எழுதும் ப்ளஸ்னா மைனஸ் எழுதும் சோ 8 which is equal to 1 அப்ப a and b both are positive sign ல இருக்கு நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது ரூட் ஆஃப் -6 + 8 ஐ ஸ்கொயர் ரூட் ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதுறோம் ஃபார்முலா என்னது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் a பை 2 ப்ளஸ் i b பை மாடுலஸ் ஆஃப் b இன்டு ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் a பை 2 இதுதான் ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் இப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் 10 அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஸோ 10 ப்ளஸ் ஏ வந்து -6 10 - 6 டிவைடட் பை 2 ப்ளஸ் பி பை மாடுலஸ் ஆஃப் பியோட வேல்யூ 1 ஆல்ரெடி வி ஃபவுண்ட் ஸோ ரூட் ஆஃப் 10 மைனஸ் ஏ ஆல்ரெடி ஏ வந்து -6 அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 6 ஆயிரும் இதுதான் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ அப்போ 10 - 4 ரெண்டுத்துக்கு ரூட் 10 - 6 வந்து நமக்கு கிடைக்கிறது 4 4 பை 2 வந்து 2 ஸோ ரூட் 2
plus I, 10 plus 6, 16, 16 divided by 2, na 8, root 8, plus or minus. So, minus 6 plus 8 I, இது ஒடு square root என்னா, plus or minus root 2 plus I, 8 என்னம் எப்படியில்லா, 2 root 2. This is the square root of the given complex number. 10th sumல, 3rd subdivision, z is equal to minus 5, minus 12 y. Here, a is equal to minus 5, b is equal to minus 12. First, modulus of z கண்டுப்படிக்கலா, root of 5 squared plus 12 squared. 5 squared is equal to 25 plus 144. நமக்கு add பண்ண கடைக்கிறது, root of 169. Therefore, modulus of z is equal to 13. Next, b by modulus of b கண்டுப்படுப்போம். b by modulus of b நாம் b ஓட value minus 12. modulus of b நாம் plus 12 வாயிரும். அப்பு இதற்கு cancel படா நம்கு கடைக்கிறது minus 1. அப்பு a and b வந்து different signல இருக்கும். இப்பு square root எடுக்கலாம். square root of minus 5 minus 12 y. formula apply பண்ண போரும். first, plus or minus root of modulus of z plus a by 2 plus here direct I substitute plus I b by modulus of b into root of modulus of z minus a by 2. இப்பு value substitute பண்ணப் போரும். modulus of z ஓட value வந்து 13. a வந்து நமக்கு minus 5. அப்பு 13 minus 5 by 2 minus here b by modulus of b ஓட value வந்து minus 1. so இங்கு positive பதில negative வைடு. positive negative மாரி மாரி வரும். so modulus of z வந்து 13 minus of minus 5 நான் plus 5 divided by 2 root 2 plus or minus. இப்பேது நம்ம simplify பண்ணு நமக்கு கடைக்கிற value 13 minus 5 நான் 8 by 2. 8 by 2 cancel குடுத்தா 4. root 4. minus 13 plus 5 18. 18 கட்குடுத்தா 9. அப்பா root 9. here I. okay. இப்பே இது simplify பண்ணா நமக்கு கடைக்கிறது. plus or minus 2 minus I root 3. இதுதான் square root of the given complex number. that is square root of minus 5 minus 12 y is equal to plus or minus 2 minus I root 3. இந்த விடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.